பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் டெரரிஸ்தானுடன் எப்படி பேச முடியும்? மிக கூர்மையான அதேவேளை ஆணித்தரமான அழுத்தமான இந்த பதில் பாகிஸ்தானுக்கு கோபமூட்டியது என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அதே நேரம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் கூடாரமாக இருக்கிறது என்பதை உணர்ந்திருந்த உலகின் பிற நாடுகள் இந்த கருத்தை வெகுவாகவே ரசித்தன. நமக்கு நினைவு தெரிந்த காலம் முதலே பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதும் அதற்கு இந்திய தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிப்பது மட்டும்தான் நடந்தேறி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த நிலை மாறி அடிக்கு பதிலடி என்று தாக்குதல் மோடுக்கு மாறிவிட்டது இந்தியா. ஒரு சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் நடந்து வந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இப்போது கராருடனும் கண்டிப்புடனும் நடக்கிறது. அயல் நாட்டு உறவுகள் என்ற வகையில் பாகிஸ்தான் மீது உலக நாடுகளின் பச்சாதாப பார்வை படிந்து விடாதபடி இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக அரங்கில் உறுதியாக பதிய வைத்தவர் சொன்ன உண்மைதான் பாகிஸ்தான் டெரரிஸ்தான். அவர் எஸ் ஜெய்சங்கர். அவர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர். இவர் தமிழர் என்பது நாம் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். 1955 ஜனவரி 15 பிறந்தவர் ஜெய்சங்கர். பெற்றோர் சுப்பிரமணியன் சுலோச்சனா, சஞ்சய் விஜயகுமார் என ஜெய்சங்கருக்கு 2 சகோதரர்கள் உண்டு. இவரின் தந்தை சுப்பிரமணியன் அரசுக்கான கொள்கைகளை வடிவமைப்பதில் புகழ் மட்டுமல்ல நிபுணத்துவமும் பெற்றவர். அணுசக்தி தொடர்பான இந்தியாவின் கொள்கைகளை வகுத்து கொடுத்தவர் இவர்தான். அணு ஆயுதங்களை நாங்கள் முதலில் உபயோகப்படுத்த மாட்டோம், எங்களுக்கு எதிராக வேறு நாடு பயன்படுத்தினால் நாங்களும் பயன்படுத்த தயங்க மாட்டோம் என அணு ஆயுதங்கள் குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவாக வரையறுத்தவரும் ஜெய்சங்கரின் தந்தை சுப்பிரமணியன்தான். டெல்லியில் உள்ள ஏர்ஃபோர்ஸ் சென்ட்ரல் ஸ்கூலில் பள்ளி படிப்பை முடித்த ஜெய்சங்கர் பொலிட்டிக்கல் சயின்ஸில் MA பட்டம் பெற்றவர். அரசியல், பொருளாதாரம், அயல்நாட்டு உறவுகள் போன்ற துறைகளில் ஆர்வம் கொண்டிருந்தவர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உறவுகள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றவர். கருத்திகளும் ஜெய்சங்கரின் விருப்பமாக இருந்த காரணத்தினால் பல்கலைக்கழகத்தில் பயின்ற காலத்தில் சுதந்திர சிந்தனையாளர்கள் என்ற அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு கருத்திகள் மற்றும் கொள்கைகள் தொடர்பான விவாதங்கள் கலந்துரையாடல்களில் பங்கேற்று தன்னை பட்டை தீட்டிக் கொண்டவர். தன்னின் வழியிலேயே அறிவுசார் அரசு பதவி, அதிலும் வெளியுறவுத்துறையில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானமாக கொண்டிருந்த ஜெய்சங்கர் 1977 IFS தேர்வில் வெற்றி பெற்று இந்திய வெளியுறவுத்துறையில் பணியில் சேர்ந்தார். எந்த துறையின் மீது பெரும் ஆர்வம் கொண்டு சேர்ந்தாரோ அதே துறையின் அமைச்சராக அவர் உயர்ந்திருக்கும் நிலைக்கு பின்னே இருக்கிறது அவரது ஈடுபாட்டுடன் கூடிய உழைப்பும் பிற நாடுகளுடன் அவர் பேணிய ராஜதந்திர நட்புறவும் தான். குறிப்பாக இரு பெரும் வல்லரசுகளாக விளங்கும் அமெரிக்கா மற்றும் சீனா உடனான உறவை இவர் கையாண்ட விதமே இந்த உச்சத்திற்கு இவரை கொண்டு வந்திருக்கிறது. 2வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்ற போது அரசியல் நோக்கர்கள் மத்தியில் இருந்தது 2 கேள்விகள்தான். அதில் நிதி அமைச்சர் யாராக இருக்கக்கூடும் என்ற கேள்வி முதலாவதாகவும், வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பு யாருக்கு வழங்கப்படும் என்ற கேள்வி 2வதாகவும் இருந்தது. பலவித யூகங்கள் பரவியிருந்த நிலையில் 2 கேள்விகளுக்குமே ஆச்சரிய பதிலை வழங்கினார் மோடி. நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கரும் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் அனைவரின் புருவங்களையும் உயர்த்த வைத்தது ஜெய்சங்கரின் நியமனம்தான். ஏனெனில் ஜெய்சங்கர் தேர்தலில் போட்டியிட்டு வென்றவர் இல்லை. ராஜ்யசபா MPயாக கூட அப்போது அவர் இல்லை. ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். ஆனால் மோடியை நன்கு அறிந்தவர்களுக்கு அது ஆச்சரியமே இல்லை. காரணம், மோடி ஜெய்சங்கர் இடையே இருந்த புரிதலையும் ஜெய்சங்கர் மீது மோடி கொண்டிருந்த நம்பிக்கையையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அது நிஜம்தான். சமீபத்தில் மோடிக்கு அறிமுகமானவர் இல்லை ஜெய்சங்கர். அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே, அதாவது மோடி அரசியலுக்கு தன் பார்வையை திருப்பும் முன்னரே அவருக்கு அறிமுகமானவர் ஜெய்சங்கர். குஜராத்தை தொழில் வளம் மிக்க மாநிலமாக மாற்றியமைப்பதில் மோடி தீவிரமாக ஈடுபட்டிருந்த காலம் அது. அப்போது சீனாவுக்கான இந்திய தூதராக இருந்தார் ஜெய்சங்கர். சீனாவின் மின் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனம் ஒன்று குஜராத்தில் தன் தொழிற்சாலையை அமைக்க வேண்டுமென்று விரும்பினார் மோடி. அது தொடர்பான ஒப்பந்தங்கள் அமைய அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்தார் அப்போது சீனாவில் இருந்த ஜெய்சங்கர். இந்த ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஜெய்சங்கரின் நேர்த்தியான அணுகுமுறையும் செயலாக்க முறையில் இருந்த தெளிவும் தான் என்பதை உணர்ந்து கொண்டார் மோடி. ஆனால் இந்த செயலை மோடி என்ற நபருக்காக ஜெய்சங்கர் முனைந்து செயல்படுத்தவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம்,
ஜெய்சங்கரின் குணமே அதுதான். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுவார். அதேவேளை தனது இலக்கை அடைவதற்காக சமரசங்களும் செய்து கொள்ள மாட்டார். மற்ற நாடுகளில் அயல் நாட்டு விவகாரத்துறை வட்டாரத்தில் கரார் பேச்சுவார்த்தைக்காரர் என்ற பெயரே இவருக்கு உண்டு. மோடி மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமர் மன்மோகன் சிங்கின் விருப்பத்திற்குரிய அதிகாரியாகவும் இருந்திருக்கிறார் ஜெய்சங்கர். பல ஆண்டு காலமாக இழுத்தடித்துக் கொண்டிருந்த இந்தியா அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தது இவர்தான். ஏதேதோ காரணங்களை சொல்லி இந்த ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டிவிடாமல் இருக்கும்படி போக்கு காட்டிக் கொண்டிருந்தது அமெரிக்கா. ஜெய்சங்கரின் இடையிறாத முயற்சியால் ஒப்பந்தம் இறுதி நிலையை எட்டும் போது குறுக்கு சால் ஒட்டி சண்டித்தனம் செய்தது அமெரிக்கா. திடீரென பல நிபந்தனைகளை ஒப்பந்தத்தில் சொருக முனைந்தது. மேலும் பல சலுகைகளையும் நீக்க முயற்சி செய்தது அமெரிக்கா. அப்போது உள்ளது உள்ளபடியே இருக்க வேண்டும், கூட்டல் கழித்தல் கூடாது என உறுதிமுகம் காட்டினார் ஜெய்சங்கர். அமெரிக்காவின் சண்டித்தனம் இவரிடம் செல்லுபடியாகாத நிலையில் வேறு வழியின்றி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. ஜெய்சங்கரின் அபார செயல்திறன் மன்மோகன் சிங்கை வெகுவாகவே ஈர்த்துவிட்டது. இதனாலேயே அவரை வெளியுறவுத்துறை செயலராக நியமிக்க விரும்பினார் சிங். ஆனால் அரசியல் நிர்பந்தம் காரணமாக சிங்கின் விருப்பம் நிறைவேறாமல் போனது. தகுதி வாய்ந்தவரை சரியான இடத்தில் வைத்துக் கொள்ளும் மோடி ஜெய்சங்கரையும் அவரது திறமைகளையும் மிகச்சரியாக பயன்படுத்தினார். 2014 மோடி பிரதமராக பதவியேற்ற போது அமெரிக்காவிற்கான இந்திய தூதராக இருந்தார் ஜெய்சங்கர். மோடிக்கு விசா வழங்க அமெரிக்கா மறுத்திருந்த காலம் அது. உடனடியாக செயல்பட்டு விசா தடையை அமெரிக்கா ரத்து செய்யும்படி செய்தார். அது மட்டுமின்றி அடுத்த ஆண்டே அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த பராக் ஒபாமாவை இந்திய குடியரசு தின விழாவில் மோடியுடன் கலந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்தார். இந்திய குடியரசு தின விழாவில் அமெரிக்க அதிபர் ஒருவர் கலந்து கொண்டது அதுவே முதன்முறை என்பது வரலாற்று சாதனை. அதை சாத்தியப்படுத்தியவர் ஜெய்சங்கர் தான். எந்த நாடு மோடிக்கு தடை விதித்ததோ அந்த நாட்டின் அதிபரையே இந்தியாவிற்கு வரவழைத்து மோடியுடன் கைகோர்த்து நிற்க வைக்க எத்தனை ராஜதந்திர முயற்சிகள் தேவைப்பட்டிருக்கும் என்பதை நினைத்து பார்த்தால் ஜெய்சங்கரின் பழுத்த வெளியுறவு அறிவும் அனுபவமும் புலப்படும். ஜெய்சங்கரின் அனுபவமும் அறிவும் நாட்டின் வளர்ச்சிக்கு மிக உதவிகரமாக இருக்கும் என முடிவெடுத்தார் மோடி. காரணம், தனது பணிகளின் வழியாகவே மோடியின் நம்பிக்கைக்குரியவராகவும் மாறியிருந்தார் ஜெய்சங்கர். 2015 ஜெய்சங்கர் பணி ஓய்வு பெற 3 இருந்த நிலையில் அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா சுவராஜ் அலுவலகத்தில் இருந்து சவுத் பிளாக் பகுதியில் இருந்த வெளியுறவுத்துறை செயலக அலுவலகத்திற்கு போன் வந்தது. அப்போது வெளியுறவு செயலராக இருந்த சுஜாதா சிங்குக்கு பதிலாக ஜெய்சங்கர் நியமிக்கப்படுவதாக தெரிவித்தது அந்த போன். சரியான நபரை சரியான நேரத்தில் சரியான பதவியில் அமர வைத்தார் மோடி. இந்த பதவியை ஜெய்சங்கர் மீது கொண்ட அன்பினாலோ செய்நன்றிக்காகவோ மோடி வழங்கவில்லை. சீனா மற்றும் அமெரிக்காவுடன் அணுகாது அகலாது கொள்கையை கையாண்டு வருகிறது இந்தியா. நட்புறவுடன் இணைந்து இயங்குவோம், அதேவேளை எங்களது நிலைப்பாட்டை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதே இந்த கொள்கையின் ஆணிவேர். இதற்கு அமெரிக்காவிலும் சீனாவிலும் நீண்ட காலம் பணியாற்றிய ஜெய்சங்கரின் அனுபவம் கை கொடுக்கும் என்பது மோடியின் கணிப்பு. ஜெய்சங்கரும் அதை பொய்யாக்காமல் மெய்ப்பித்தார். பிற நாடுகளுடனான நட்பை பேணுவதற்கு ஏதுவாக வெளியுறவு தொடர்பான கொள்கைகளை மோடிக்கு வகுத்து கொடுத்தார். நாடுகளுக்கிடையிலான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் அபார ஆற்றல் கொண்டவர் ஜெய்சங்கர். அதற்கு சிறந்த உதாரணமாக வெளிப்பட்டது டோக்லாம் ஆக்கிரமிப்பு விவகாரம். அந்த பகுதியில் இந்திய வீரர்களுக்கும் சீன வீரர்களுக்கும் முட்டல் மோதல் ஏற்பட்டு அருணாச்சல பிரதேசம் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. கிட்டத்தட்ட போர் மூளும் சூழல் இருந்தது. விரைந்து செயலில் இறங்கிய ஜெய்சங்கர் சீனாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இவரின் சாமர்த்திய செயல்பாடு மற்றும் நடவடிக்கை காரணமாக 2 மேலாக டோக்லாம் பகுதியில் நிலவிய பதற்றம் நீங்கி இயல்பு நிலை திரும்பியது. பதற்றத்தை அகற்றியதோடு தனது வேலை முடிந்தது என்று இல்லாமல் சீனா உடனான இந்திய உறவை இன்னும் மேம்படுத்தும் முயற்சிகளிலும் இறங்கினார். வர்த்தகம் உள்ளிட்ட பல துறைகள் ரீதியிலான முன்னேற்றங்களுக்காகவும் சீன உறவை பயன்படுத்த தொடங்கினார். இதன் வெளிப்பாடுதான் சமீபத்தில் நிகழ்ந்த சீன அதிபர் இந்திய பிரதமரின் முறைசாரா சந்திப்பு. வெளியுறவுத்துறை செயலராக பணியாற்றிய ஜெய்சங்கர் 2018 ஓய்வு பெற்றதும் டாடா குழுமத்தில் இணைந்து அதன் வெளிநாட்டு வர்த்தகங்கள் தொடர்பான பணிகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த நிலையில்தான் மீண்டும் அவரை அழைத்துக் கொண்டார் மோடி. கடந்த ஆண்டிலிருந்தே அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் நடுவே வர்த்தக பணி போர் தொடங்கிவிட்டது. இதன் காரணமாக உலக அளவிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. அதோடு ஆதிக்கம் தொடர்பான மாற்றங்களும் ஏற்பட தொடங்கின. இவை எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்த மோடி
இந்த சூழலுக்கு வெளிநாட்டு உறவு சம்பந்தமான ஆழ்ந்த அனுபவமும் அறிவும் கொண்ட ஒருவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பதே இந்தியாவை மோதிக்கொண்டிருக்கும் இரு வல்லரசுகளுக்கு இடையே முன்னெடுத்துச் செல்லும் என்று தீர்மானித்தார் மோடி. அதன்படியே ஜெய்சங்கரை தேர்வு செய்தார். எந்த அமைச்சகத்திலிருந்து செயலராக தான் தேர்வு பெற்றாரோ அதே அமைச்சகத்திற்கு இன்று தலைமை ஏற்றிருக்கிறார். உலக நாடுகளிடையே ஏற்படும் அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களை மிக உன்னிப்பாக கவனிப்பார் ஜெய்சங்கர். இவ்விதமான விளைவுகளை அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்பதையும் துல்லியமாக கணிக்கக்கூடியவர். வளரும் நாடு என்ற நிலையிலிருந்து வளர்ந்த நாடு என்ற இடத்தை இந்தியா எட்ட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டிருக்கிறார் மோடி. அதற்கு ஜெய்சங்கர் மிக உறுதுணையாக இருப்பார் என்கின்றனர் வெளியுறவு விமர்சகர்கள். சர்வதேச விவகாரங்கள் மட்டுமின்றி சாமானிய இந்தியரின் மனநிலையையும் நன்கு அறிந்தவராக இருக்கிறார் ஜெய்சங்கர். இவருக்கு மிக பிடித்தமான விளையாட்டு கிரிக்கெட். அதை வைத்தே மக்களின் மனநிலையே தனது மனநிலையும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்கே மக்களின் மன உணர்வுகள் மிக முக்கியம். எனவே அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் விளையாடுவது பற்றி ஜெய்சங்கர் குறிப்பிட்டது இது. எப்போதுமே நம் மீது வன்முறையை ஏவி கொண்டிருக்கும் ஒரு நாட்டிடம் ஓகே, இப்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு நாம் இருவரும் விளையாடலாமா என கேட்க முடியுமா? இங்கே மக்களின் மன உணர்வுகள் மிக முக்கியம். எனவே அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் விளையாடுவது பற்றி ஜெய்சங்கர் குறிப்பிட்டது இது. அத்தனை நாடுகளுடனான நட்பையும் தொடர்பையும் எந்த சிக்கல்களும் இல்லாமல் பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய பெருஞ்சுமை கொண்டிருக்கும் ஜெய்சங்கரின் இன்னொரு பரிணாமம் சுவாரஸ்யமானது. கண்டிப்பான பேச்சுவார்த்தைக்காரரான ஜெய்சங்கர் நல்ல நகைச்சுவை உணர்வும் கொண்டவர். சக அதிகாரிகளுடன் அவர் அடிக்கும் கமெண்ட்டுகள் அலாதியானவை. சாம்பிளுக்கு ஒன்று, அதிகாரிகள் மட்டத்தில் இந்தியா சீனா நடுவிலான எல்லை பிரச்சனை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருந்த போது அது குறித்து ஜெய்சங்கர் அடித்த கமெண்ட், எனக்கு தெரிந்து உலகிலேயே மிக பெரிய ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்து இதுதான். பால்ய நண்பர்களுடன் இன்னும் நெருங்கிய தொடர்பை பேணும் நட்புக்காரர் இவர். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்த காலத்தில் சீதாராம் யெச்சூரி இவரது நண்பர். இன்று வரை அவருடனான நட்பை தொடர்ந்து வருகிறார். பெரும்பாலான நாடுகளில் பணியாற்றி இருக்கும் இவருக்கு ரஷ்ய மொழி, ஹங்கேரியன் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் நல்ல புலமை உண்டு. பத்மஸ்ரீ விருது பெற்றவரான ஜெய்சங்கரின் மனைவி கியோகோ ஜப்பானை சேர்ந்தவர். இரண்டு மகன்கள், ஒரு மகள் என அளவான குடும்பம். வெளியுறவு துறைகள் இவரிடம் வியந்து பார்க்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. துறை சார்ந்த முக்கியமான விஷயங்கள் என்றால் பொதுவாக மூத்த அதிகாரிகளிடம்தானே ஒப்படைப்பார்கள். ஆனால் ஜெய்சங்கரோ அந்த பொறுப்பை ஜூனியர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விடுவார். தவறு செய்யாமல் அந்த செயலை முடிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு அவர்களுக்கு அதிகரிக்கும். அதோடு அனுபவமும் கிடைக்கும் என்பது இவரின் நம்பிக்கை. தான் பதவியில் இருக்கும் போதே சீனாவின் எதிர்ப்பால் தேங்கி நிற்கும் சில காரியங்களை நிறைவேற்றி விட வேண்டும் என்ற வேகத்தில் இருக்கிறார் ஜெய்சங்கர். அவற்றுள் முக்கியமானவை அணுசக்தி தயாரிப்பிற்கான பொருட்களை பரிமாறிக்கொள்ளும் நாடுகளின் குழுவில் இந்தியாவையும் இணைப்பது, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் ஆவது. தனது அணுகுமுறை மற்றும் அனுபவங்கள் வழியே இதை சாதிப்பார் ஜெய்சங்கர் என்று நம்புகிறார் மோடி. சர்வதேச உறவில் ஒவ்வொரு சிக்கலும் ஒரு பாடமே என்று சொல்லும் ஜெய்சங்கரின் பெயர் சீனாவில் எப்படி உச்சரிக்கப்படுகிறது தெரியுமா? சு ஜெய்சங்க். சீன மொழியில் இதற்கான அர்த்தம் அருமையான மாணவர். இந்த மாணவர் நாட்டின் வளர்ச்சிக்கான மாற்றங்களை ஏற்படுத்தட்டும்.